மேல் வெல்கம் பேக் டு சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு டிராகன் M10 கிடைச்சிச்சு. சீட்ஸா வேற லெவல்ல இருக்கு. எத்தின் டைமண்ட்ல கிடைச்சிச்சுன்னா 244 டைமண்ட்ல கிடைச்சிச்சு. ஒரு 29 ரூபாய் ஆஃபர் போட்டேன். 301 டைமண்ட் இருந்துச்சு. ஏர்னே ஒரு டைமண்ட் வச்சிருந்தேன். 301 டைமண்ட்ல 244 டைமண்ட்ல கிடைச்சிச்சு. அதனால செம்மையா இருக்கு. கிடைக்காதுன்னு தான் நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டே தானே இது கன் ஸ்கின் கிடைச்சிச்சு. 9 டைமண்டுக்கு இந்த கன் ஸ்கின் கிடைச்சிச்சு. 9 டைமண்டுக்கு இந்த கன் ஸ்கின்னு, நெக்ஸ்ட்டு இது கிடைச்சிச்சு. இது அப்புறமா பேராஷூட் கிடைச்சிச்சு. அப்புறமா கடைசியில் திடீர்னு இது கிடைச்சிச்சு. செம்ம ஹாப்பியாக இருக்கேன். இதோடய எமோட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம அந்த எமோட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இப்போ அப்கிரேட் பண்ணுறதில்ல. இங்கே செகண்டுக்கு வந்து சும்மா இந்த நேம் போட்டு வரும். தேர்டு லெவல் வந்து கொஞ்சம் பறவை இதுவெல்லாம் பறவைலாம் சேர்த்து விட்ட மாரி அந்தமாரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கில்லு இது கில் பண்ண சுடும் போதும் உரமே அந்தமாரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்னில் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. இதோ இந்தமாரி அனிமேஷன் வீடியோ கூட வேறு லெவலில் இருக்குது. இதோ இருங்க ஒரு நிமிஷம். அப்படியே இப்போ ஒரு அப்படியே ஏதோ ஆவி மாரி வந்து இந்த டிராகன் இது உள்ள பூந்தது M10ல. அப்புறமா இது எங்கேயோ போய் சொருவுது. சொருவுனோடனே மிகப்பெரிய ஒரு டிராகன் M10ஆக மாறிடுது. இது வந்து 6th லெவல். 6th லெவல் வந்து அதேமாரி தான் இருக்குது. 7th லெவல்னா கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவாங்க. 6th லெவலில் கொஞ்சம் அதிகம். இந்த இடத்துல பாருங்கள், இதோ இந்த இடம் கம்மியாக தான் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதே 7th லெவல் போனால் இங்கே அதிகமாக எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. எமோட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது எமோட்டு. ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாரி வந்து அது கையிலேருந்து M10 கொடுக்குது. அப்படியே சுடுறான் நம்ம தலைவர். வேறு லெவலில் இருக்குது M10. சி எமோட்டு வேறு லெவலில் இருக்குது. அந்த M10ஓட ஃபவரும் பார்த்துடலாம். ஆனால் ஃபஸ்ட் லெவலில் யாரும் M10 யூஸ் பண்ணாதீங்க. ரீலோட் பண்ணுறதுக்குள்ளே ஜோனே வந்துட மாட்டேங்குது. அந்தளவுக்கு ரீலோட் ரொம்ப ஸ்லோவாகுது. ஏதோ எடிட்டிங் ஸ்லோ மோஷனில் எடிட்டிங் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம ட்ரைனிங் மேட்சில் போய் பண்ணலாம். ட்ரைனிங் மேட்சில் போய் நம்ம உள்ள எப்படி அடிக்குது? நல்லா தான் அடிக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து M10க்கு ஸ்கின்னு கிடச்சோடனே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட M10க்கு ஒரு ஸ்கின்னு கூட இல்லை. M10 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஷார்ட் கன் கிடச்சா நல்லாயிருக்கும். ஷார்ட் கன் விட்றன்னு தான் சொன்னிருந்தாங்க. ஃபேட் அண்ட் ட்ரைவிலையோ எதுலேயோ விட்றன்னாங்க. ஃபேட் அண்ட் ட்ரைவில் விட்டால் எத்தலாம். இதோ பாருங்கள், ரீலோட் பண்ணுறதுக்குள்ளே தலைவர் பல வருஷம் ஆகுது. இருங்க ஒரு வாட்டி ரீலோட் பண்ணி காமிக்கிறேன். இதோ பாருங்கள், ஸ்லோ மோஷனில் ரீலோட் பண்ணுற மாதிரியே இருக்குது. எடிட்டிங்லாம் பண்ணல. நிஜமாலே இவ்வளோ ஸ்லோ மோஷனில் தான் ரீலோட் பண்ணுறானுங்க. செம கடுப்பாது. இது உயருங்க, ரேட் ஆஃப் ஃபயர்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயரே. இதை இந்த M10 பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான். டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் டேமேஜு. எமோட்டு வேணால் நல்லா கொடுத்துருக்காங்க. எமோட் அனிமேஷனு நல்லா டிராகன் வாய்ப்பு வளர்ந்து வச்சுக்கிற மாதிரியே இருக்குது. M10 கடைசி லெவல். நம்ம கடைசி லெவல் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு துட்டு இல்லை நம்மக்கிட்ட. அவ்வளோதான், சும்மா இங்கே அச்சு கலாச்சிட்டு நம்ம போயிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.